ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று வைகாசி மாத வளர்பிறை வெள்ளிக்கிழமை. அதனால ஸ்ரீ மகாலட்சுமி அன்னையை மனதில் பிரார்த்தித்து நீங்காத நிலைத்த செல்வம் மற்றும் சகல சௌபாகியங்களை தரக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு எளிமையான ஸ்லோகம்தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். இதை இந்த அற்புதமான வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் சொல்ல தடைப்பட்ட எல்லா சுப விஷயங்களும் தடை நீங்கி நடந்தேற துவங்கும். அதர்வ ரகசியத்தில் உத்தரகாண்டத்தில் பார்கவ ரிஷி உபதேசித்த ஸ்ரீ நாராயண ஹிருதயம் ஸ்ரீ லக்ஷ்மி ஹிருதயம் இந்த இரண்டு ஸ்தோத்திரங்களும் மிகவும் சக்தி வாய்ந்தவை. இதை ஜபித்து வந்த முன்னோர்கள் சகல சௌபாகியங்களும் பெற்று தலைமுறை தலைமுறையாக ஸ்ரீ லக்ஷ்மி கட்டாட்சமும் நீண்ட ஆயுளும் அமைதியும் பெற்று வாழ்ந்து வந்தனர். இதை குருமுகமாக பெறாதவர்கள் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவருடைய சந்நிதியில் குரு தட்சிணை சமர்ப்பித்து அவர் திருமுகத்தாலேயே உபதேசம் பெறுவதாக தியானித்து ஒரு நல்ல நாளில் பாராயணம் ஆரம்பிக்க வேண்டும்னு சொல்லப்படுறது. முழுவதுமாக பாராயணம் செய்ய முடியாதவர்களுக்காக அதிலிருந்து நிலைத்த செல்வத்தையும் சகல சௌபாகியங்களையும் அளிக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரே ஒரு ஸ்லோகத்தை தான் நாம இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். இதை பாராயணம் பண்ணி மகா தரித்திரன் கூட பெரும் தனவானாகிறான் அப்படின்னு சொல்லப்படுறது. நான் இப்போ உங்களுக்காக 7 முறை பாராயணம் பண்றேன். தாங்கள் 21 முறை 108 முறை என்று பாராயணம் செய்து பலன் பெறலாம். நாம ஸ்லோகத்தை பார்க்கலாம். நிலைத்த செல்வம் மற்றும் சகல சௌபாகியங்களை தரக்கூடிய லக்ஷ்மி ஹிருதயத்திலிருந்து ஒரு ஸ்தோத்திரம். சமஸ்த சம்பத் சுகதாம் மகாஸ்ரீயம், சமஸ்த கல்யாண கரீம் மகாஸ்ரீயம், சமஸ்த சௌபாகிய கரீம் மகாஸ்ரீயம், பஜாமியகம் ஞான கரீம் மகாஸ்ரீயம், சமஸ்த சம்பத் சுகதாம் மகாஸ்ரீயம், சமஸ்த கல்யாண கரீம் மகாஸ்ரீயம், சமஸ்த சௌபாகிய கரீம் மகாஸ்ரீயம், பஜாமியகம் ஞான கரீம் மகாஸ்ரீயம், சமஸ்த சம்பத் சுகதாம் மகாஸ்ரீயம், சமஸ்த கல்யாண கரீம் மகாஸ்ரீயம், சமஸ்த சௌபாகிய கரீம் மகாஸ்ரீயம், பஜாம்யகம் ஞான கரீம் மகாஸ்ரீயம், சமஸ்த சம்பத் சுகதாம் மகாஸ்ரீயம், சமஸ்த கல்யாண கரீம் மகாஸ்ரீயம், சமஸ்த சௌபாகிய கரீம் மகாஸ்ரீயம், பஜாம்யகம் ஞான கரீம் மகாஸ்ரீயம், சமஸ்த சம்பத் சுகதாம் மகாஸ்ரீயம், சமஸ்த கல்யாண கரீம் மகாஸ்ரீயம், சமஸ்த சௌபாகிய கரீம் மகாஸ்ரீயம், பஜாம்யகம் ஞான கரீம் மகாஸ்ரீயம், சமஸ்த சம்பத் சுகதாம் மகாஸ்ரீயம், சமஸ்த கல்யாண கரீம் மகாஸ்ரீயம், சமஸ்த சௌபாகிய கரீம் மகாஸ்ரீயம், பஜாம்யகம் ஞான கரீம் மகாஸ்ரீயம், சமஸ்த சம்பத் சுகதாம் மகாஸ்ரீயம், சமஸ்த கல்யாண கரீம் மகாஸ்ரீயம், சமஸ்த சௌபாகிய கரீம் மகாஸ்ரீயம், பஜாம்யகம் ஞான கரீம் மகாஸ்ரீயம், சமஸ்த சம்பத் சுகதாம் மகாஸ்ரீயம், சமஸ்த கல்யாண கரீம் மகாஸ்ரீயம், சமஸ்த சௌபாகிய கரீம் மகாஸ்ரீயம், பஜாம்யகம் ஞான கரீம் மகாஸ்ரீயம், சமஸ்த சம்பத் சுகதாம் மகாஸ்ரீயம், சமஸ்த கல்யாண கரீம் மகாஸ்ரீயம், சமஸ்த சௌபாகிய கரீம் மகாஸ்ரீயம், பஜாம்யகம் ஞான கரீம் மகாஸ்ரீயம். இதோட பொருள் அனைத்து வளங்களையும் சந்தோஷத்தையும் தன் பக்தர்களுக்கு வாரி வாரி வழங்கும் திருமகளே உனக்கு நமஸ்காரம். எல்லா சுப விஷயங்களையும் வழங்கி மனமகிழச் செய்யும் தயாபரியே உனக்கு நமஸ்காரம். உடற்பிணிகள் எல்லாவற்றையும் அகற்றி ஞானத்தையும் வழங்கும் திருமகளே மகாலட்சுமியே உனக்கு நமஸ்காரம். இதுதான் இந்த ஸ்லோகத்தோட பொருள். மகாலட்சுமி அன்னைக்கு நெய் விளக்கேற்றி இந்த ஸ்லோகத்தை சொல்லி விளக்கு பூஜை செய்து வர வாழ்வில் சகல வளங்களும் பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த மந்திரத்தை தினமும் 108 முறை ஜபிக்க செல்வ செழிப்பு உண்டாகும், நிலைத்த சௌபாகியம் அமையும். இந்த மந்திரத்தை தினமும் பாராயணம் செய்ய வீட்டில் மங்களமும் சுபிக்ஷமும் பெருகும். அல்லது பண்டிகை நாட்களிலும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பாராயணம் செய்து வந்தால் திருமகள் திருவருள் சித்திக்கும், அனைத்து செல்வங்களும் சௌபாகியங்களும் கிடைக்கும். மகாலட்சுமி தாயார் திருவடிகளே சரணம். நமஸ்காரம்.